திருச்சியில் 4ஆம் வகுப்பு மாணவி இளைஞர் ஒருவரால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டது வேதனையை ஏற்படுத்தியுள்ளது. பதற வைக்கும் அந்த நிகழ்வில் அடுத்தடுத்த நகர்வுகள் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. திருச்சி வாமடம் பகுதி கடந்த 17ஆம் தேதி கோயில் திருவிழா உற்சாகத்தில் இருந்தது. அப்போது அப்பகுதியில் இருந்த தனது தாத்தா வீட்டிலிருந்து இரவு 7 மணியளவில் வெளியே சென்ற 9 வயதான சிறுமி வீடு திரும்பவில்லை. கவலையில் ஆழ்ந்த தாத்தா காவல் நிலையத்தில் 9 மணியளவில் புகார் கொடுத்துள்ளார். இந்த சூழலில் மறுநாள் அதிகாலை 5:30 மணிக்கு ஒரு முதியவர் அச்சிறுமியை அழைத்துக் கொண்டு வந்து வீட்டில் விட்டுச் சென்றுள்ளார். பேத்தியை கண்ட தாத்தா பெரும் ஆறுதலும் நிம்மதியும் அடைந்தார். ஆனால் காவல்துறையினர் அச்சிறுமியிடம் என்ன நடந்தது என அடுக்கடுக்காக கேள்விகளை கேட்டனர். நீங்கள் போலீஸ்தானே, உங்களிடம் எதுவும் சொல்ல மாட்டேன் என அச்சிறுமி மறுத்தாலும் நயமாக பேசி பதில்களை வாங்கினர் காவல்துறையினர். ஒரு அண்ணன் தின்பண்டங்களை கொடுத்து அழைத்துச் சென்று பேட்டச் செய்ததாக அச்சிறுமி கூறினார். இதையடுத்து சிறுமியின் பிறப்புறப்பை பெண் காவலரை கொண்டு சோதித்ததில் அதில் இரத்தம் கசிந்தது தெரியவந்தது. உடனடியாக அச்சிறுமி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டாள். இதற்கிடையே சிசிடிவி காட்சிகளை கொண்டு குற்றவாளிகளை நெருங்கியது காவல்துறை. சின்னராஜா என்ற 24 வயது இளைஞர் சிதம்பரத்தில் இருந்ததை அறிந்து அங்கு சென்று அவரை மடக்கியது காவல்துறை. அப்போது அவர் தப்பி ஓட முயன்றபோது கீழே விழுந்து கால் எலும்பு முறிந்தது. பின்னர் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இதற்கிடையே அந்த சிறுமிக்கு அந்த இரவில் என்ன நேர்ந்தது என்பது விசாரணையில் தெரியவந்தது. தின்பண்டம் வாங்கி தந்து ஆசை காட்டி அழைத்துச் சென்ற அந்த இளைஞர் 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கொள்ளிடம் மேம்பாலத்திற்கு கீழ் வைத்து பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். அப்போது காவல்துறையினர் ஏதாவது கேட்டால் எதையும் சொல்லக்கூடாது என்றும், அப்படி சொன்னால் கண்ணாடி துண்டால் கழுத்தை கீறிவிடுவேன் என மிரட்டி தென்னூர் பகுதியில் விட்டுச் சென்றுள்ளான் அந்த இளைஞர். அப்போதுதான் அச்சிறுமியை பார்த்து விவரங்களை கேட்டு வீட்டிற்கு கொண்டு வந்து விட்டுச் சென்றுள்ளார் பெரியவர். செய்த குற்றங்களை ஒப்புக்கொண்ட அந்த இளைஞன் காவல்துறையிடம் வாக்குமூலம் அளித்துள்ளான். பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு தாய் இறந்துவிட்ட நிலையில் தந்தை கவனித்துக் கொள்ளாததால் தாத்தா பாட்டி அரவணைப்பில் இருந்து வந்ததும் இதில் இன்னொரு சோகம்.